வரம் கேட்ட வரவின்றி நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வரவின்றி நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது, உமது இரக்கத்திற்கு ஏற்ப உம் ஊழியனை நடத்தியருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும், அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள்.
நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்ற பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறை தன்மையின் முழு நிறைவும் உடலுறவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கைகளால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கலைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர்பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 12-19 முடிய. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன்,
அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேவியின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் நற்செய்தி அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் தான் இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவராக இருங்கள். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள், அவரோடு வேர் ஊன்றியவர்களாக இருங்கள். அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாயிருங்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஏன் இத்தகைய அழைப்பு தூய பவுலடிகளாரிடமிருந்து நமக்கு வருகிறது என்று பார்க்கும்போது, இன்றைக்கு உலகில் பல மெய்யியல் தத்துவங்கள் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆன்மீக பாதையில் வழிநடத்துவதாக சொல்லி நம்மை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள். கடவுளை காண்பிப்பதாக சொல்லி போலி மாய வித்தைகளில் ஈடுபட்டு நம்மை ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டங்களை செய்கிறார்கள். எனவே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள். அதனால்தான் இந்த வார்த்தையை பவுலடிகளார் மிக உறுதியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாக இருங்கள், அவர் மீது நீங்கள் கட்டி எழுப்பப்பட்டவர்களாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், நன்றி மிக்கவர்களாய் வாழுங்கள். அப்படி நாம் உறுதியாக கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருந்தால் யாராலும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அசைக்கவே முடியாது. காரணம், நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற பாறையின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், பதவியில் இருப்போர், பணம் வசதி படைத்தோர், இவர்கள் யாவரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எனவே இவர்கள் யாவருக்கும் நாம் மயங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லி திருமுழுக்கு பெற்று அவரோடு நாம் ஒவ்வொருவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவார்த்தை அழகாகவே அற்புதமாய் சொல்லுகிறது, சாவின் வழியாய் துன்பத்தின் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த சாவினையும் துன்பத்தையும் ஆணி அறைந்து ஒழித்து விட்டார். ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போதுதான் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கிறோம். உயிர்ப்பின் மக்களாக இந்த உலகிற்கு கிறிஸ்தவர்கள் என்பதில் நாம் பெருமை கொண்டு சான்று பகர்கிறோம். அதற்கு அன்னை மரியாள் ஒரு மிகச்சிறந்த கருவி. கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டவரில் அன்னை மரியாள் முதன்மையானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர் அன்னை மரியாள். அப்போஸ்தலர்களுக்கும் பிற சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் நற்செய்தி சொல்லப்பட்டது என்றால், நிச்சயமாக அன்னை மரியாளுக்கு தெரிந்திருக்கும் தன் மகன் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவார் என்று. எனவே அந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக அன்னை மரியாள் கொண்டாடியிருப்பார்.
பிறகு அந்த மகிழ்ச்சியை நற்செய்தியாக பிறருக்கு எடுத்து சொல்லி இருப்பார், உறுதி ஊட்டியிருப்பார். குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு துவண்டு போயிருந்த, சோகத்திலிருந்த, வேதனையிலிருந்த, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையிலிருந்த அப்போஸ்தலர்களை ஊக்கமூட்டியவராய், உற்சாகமூட்டியவராய், தட்டி எழுப்பி உயிர்ப்பின் நற்செய்திகை சொல்லிக் கொடுத்தவராய் அன்னை மரியாள் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உயிர்ப்பின் சாட்சியாய் அன்னை மரியாள் உண்டு. எனவேதான் அப்போஸ்தலர்களை ஒன்றாக இணைத்து தூய ஆவியாரால் நிரப்பப்பட அவர்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார். இதனால் உயிர்ப்பின் சாட்சியாய் அன்னை மரியாள் திகழ்கின்றான். பிறகு அந்த உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற்றவளாய் அன்னை மரியாள் இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் இறந்த பிறகு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதன் வழியாய் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவராய் அன்னை மரியாள் திகழ்ந்திருக்கிறார். இறுதியாக உயிர்ப்பின் மக்களாக வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றாள் அன்னை மரியாள். அவருடைய காட்சிகள் எல்லாம் நாம் தூய உள்ளத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய மாட்சியில் அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெற நமக்கு அழைப்பு கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான நற்செய்தியை உள்வாங்கிக் கொண்டு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடிய அன்னை மரியாளை போன்று நாமும் உயிர்ப்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள 12 திருத்தூதர்களை அழைக்கிறார், அவர்களை ஊக்கமூட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். தன்னுடைய பணி வாழ்வின் வழியாக பிறருக்கு சுகம் கொடுத்து, பலம் கொடுத்து, நம்பிக்கையில் அவர்களை தேற்றி, அஞ்சாதீர்கள் திகையாதீர்கள் என்று அவர்களை உறுதிப்படுத்தி, நோய்வாய்ப்பட்டவர்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆண்டவர் நற்செய்தியாய் திகழ்கிறார். அவர்களுக்கு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருகிறார். அப்படிதான் அந்த திருத்தூதர்களும் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவித்தார்கள். நாமும் அப்படிப்பட்ட உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் சிறப்பாக அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்போம். இவ்வுலகின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். அச்சனை பூவாய் அற்பணமாக நானும் வந்தேன், அற்பணமாக நானும் வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு
பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிரினை உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுகோலையின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாபியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Oh.
ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராம் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இது பாடாத நாளில்லை, இது பேடாமல் வாழ்வில்லை. இறைவா இறைவாய் என் இதயம் இழுவாய், இறைவா இறைவாய் என் இதயம் இழுவாய். தெய்வதரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே,
எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும், தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமீன். தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருவில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமா? என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாளை போன்று நாமும் உயிர்ப்பின் நற்செய்தியாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். சுமை தீரும் அம்மா, உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. எத்தீசையும் பொறிவோ,
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.